அண்மை செய்தி, கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் இதுகுறித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசு மற்றும் கூகுள் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணையில என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். கூகுள் இணையத்தில் ஆபாச வழங்குவதற்கான பரிந்துரைகள் வருவதற்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஞானேஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பொதுநல மனுவில் இணைய பயன்பாட்டாளர்கள் கூகுள் தேடுதலை அடிக்கடி பயன்படுத்தும் போது வார்த்தைகளை வைத்து சில தனியார் நிறுவனங்கள் தங்களது விளம்பரத்தை பிரபலப்படுத்தும் வசதியை கூகுள் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. இதை சில தவறான நபர்கள் ஆபாச இணையதளங்களுக்கான பரிந்துரைகளை விளம்பரப்படுத்துகின்றனர் என்று இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபாச புகைப்படங்கள் கொண்ட விளம்பரங்கள் இணையதளத்தை பயன்படுத்துவோருக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது என்றும், குழந்தைகள் தற்போது அதிக அளவில் கைபேசியில் இணையதளத்தில் இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் தவறான பாதைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது கூகுள் நிறுவனமும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் இந்த மனு குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.